வெல்கம் பேக் டு போன் ஸ்ட்ரீட்ஸ். நான் போனா இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் பிரணவ் ஜுவல்லரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் லொக்கேஷன் பார்த்தலாம். இந்த ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்திபுரத்துலேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்குது. இன்னும் பர்ஃபெக்டாக சொல்ல போனால் A2B ரெஸ்டாரண்ட் இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஃபோர்த்து பில்டிங் தான் நம்ம பிரணவ் ஜுவல்லரி லொக்கேட் ஆயிருக்கு. அந்த ரோடு பேர் பார்த்தீங்கன்னா பாரதியார் ரோடு. ஸோ இந்த ஷாப்பில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 0%. அப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்கிங் சார்ஜஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வாங்குறாங்க. ஸோ ஒரு பவுனுக்கே நீங்கள் நியர்லி பார்த்தீங்கன்னா ஒரு 4000 வரைக்கும் சேவ் பண்ண முடியும். ஸோ எக்ஸ்க்ளூசிவாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபெதர் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். சோ இதுலயே நிறைய பேட்டர்ன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. சோ வந்து லைட் வெயிட்லயே பாத்தீங்கன்னா ரொம்ப கிராண்டா இருக்கிற மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஒரு டாலர் செயின் தான் பார்க்க போகிறோம். ஒரு லாங் செயின் வித் டாலர், ரொம்ப அழகாக இருந்தது, 8.6 கிராம்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சோக்கர் அல்லது நெக்லஸ் அப்படின்னு சொல்லலாம், 2 பவுன் தான், நம்புவீங்களான்னு சொல்லுங்கள். அடுத்தது இந்த நெக்லஸ் 4 கிராம்ஸ் வந்துச்சு, அந்த செயின் பார்த்தீங்கன்னா 8 கிராம் வந்துச்சு. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான வெயிட்லெஸ் ஜுவல்லரி இவங்ககிட்ட நிறையவே இருக்குது, யார் வேணாலும் வாங்குற மாதிரி இருக்குது. அடுத்தது இந்த நெக்லஸ் இது பார்த்தீங்க அப்படின்னா 15 கிராம்ஸ் வந்துச்சு, கொஞ்சம் ப்ராடாகவே இருந்துச்சு. ஆல்ரெடி நான் போட்டதை விட இதை வேர் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ எனக்கு வந்து இது பெருசாக சூட் ஆன மாதிரி தெரியல, பட் நெக்லஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் பீட்ஸ் எல்லாம் கூட கலர் சேஞ்ச் பண்ணி கூட நீங்கள் செஞ்சு தர சொன்னால் அவங்க செஞ்சு தருவாங்க, ரொம்பவே கிராண்டாக இருந்தது. ஸோ அடுத்தது நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஃபெதர் கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் வாங்கக்கூடிய கலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கிராம்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது, பட் ரொம்ப பார்வையாக இருந்துச்சு. அடுத்தது இந்த நெக்லஸ் தான், இதில் ரொம்ப அழகாக இருந்தது. இந்த பெண்டன்ட் தாங்க, இது வந்து 6 கிராம்ஸ் அப்படின்னாங்க, ரொம்ப அழகாக இருந்தது. பெண்டன்ட் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி வச்ச மாதிரி கீழே வந்து க்ரீன் அண்ட் ரெட் பீடு, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஒரு சிம்பிளாக ஒரு சாரி கட்டி இது நம்ம போட்டால் கூட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அடுத்தது இந்த லாங் செயின் வித் பெரிய பீடு வச்ச மாதிரி 4 கிராம்ஸ், இது 4 கிராம்ஸ் தான் கண்டிப்பாக நம்ப முடியாது, அந்த அளவுக்கு அழகாக இருந்தது. ஆனால் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே பீட் டைப்பில் தான் இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 25 கிராம்ஸ்க்கு ஒரு 3-லேயர் செயின்னு சொல்கிறதா இல்லை ஹாரம்னு சொல்கிறதான்னு தெரியல, ரொம்ப கிராண்டான ஒரு ஜுவல்லரி. இதுவும் பீட் டைப்பில் இருந்தது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கிராண்டாகவே இருந்தது. இதெல்லாம் நீங்கள் ஒரு சில்க் சாரி போட்டு இது ஒன்று வேர் பண்ணாவே போதும், ரெண்டு பக்கம் லக்ஷ்மி வச்ச மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். வெறும் 25 கிராம்ஸ் தான், நம்பவே முடியல தானே, ஆனால் ரொம்ப அழகாக இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நெக்லஸ் இது பார்த்தீங்கன்னா 4.4 கிராம்ஸ் வந்துச்சு. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ளே வந்து உங்களுக்கு வேக்ஸ் இருக்கும், அதோட சேர்ந்து தான் வெயிட் பண்ணுவாங்க. இன்கேஸ் பீட்ஸ் அல்லதுனா ஸ்டோன்ஸ் ஏதாவது இந்த மாதிரி வச்சுருந்தாங்கன்னா அதெல்லாம் அவங்க மைனஸ் பண்ணிக்குவாங்க. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட வேர் பண்ணலாம், உறுத்தவே உறுத்தாது. அது பீட்ஸ் மாதிரி இருக்கிறதுனால குத்தவும் அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற செட்டில் நெக்லஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 6 கிராம்ஸ் தான், 6 கிராம்ஸ்க்கு எவ்வளோ பார்வையாக இருக்குது பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 கிராம்ஸ்க்கு இந்த நெக்லஸ் ஆல்மோஸ்ட் டிசைனில் ஒரே மாதிரி தான் இருக்குது, பட் வெயிட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இந்த செயின் வித் பெண்டன்ட் தான். ஆஸ் யூஷுவல் பெண்டன்ட் இதில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது, இது ஜஸ்ட் 8 கிராம்ஸ் மட்டும்தான். அடுத்தது இந்த நெக்லஸ் இது பார்த்தீங்கன்னா வெறும் 4 கிராம்ஸ் தான், 4 கிராம்ஸ்க்கு எவ்வளோ கிராண்டாக இருக்குது பாருங்கள். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இதுதான். இது பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு நெக்லஸ், இதுவும் 8 கிராம்ஸ் வரும், அந்த மாலையும் உங்களுக்கு 8 கிராம்ஸ் தான் வரும். 8 கிராம்ஸ்க்கு அந்த நெக்லஸ் பாருங்கள் எவ்வளோ கிராண்டாக இருக்குது அப்படின்னு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த நெக்லஸ் தாங்க, இது பார்த்தீங்கன்னா 3.990 கிராம்ஸ் வந்துச்சு, குட்டியாக ஒரு பெண்டன்ட் வச்ச மாதிரி க்யூட்டாக இருந்தது. அடுத்தது இது பார்த்தீங்கன்னா 16 கிராம்ஸ் வந்துச்சு, நல்லா கொஞ்சம் டாலர் பெருசாகவே இருந்தது, அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கலெக்ஷன் தான், இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராண்டாகவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது இந்த 3-லேயர் செயின்ஸ் தான், இது பார்த்தீங்கன்னா 11.620 கிராம்ஸ் வந்து, 750 உங்களுக்கு மேக்கிங் சார்ஜஸ் வந்துச்சு. அடுத்தது பார்க்குறது நம்ம அந்த நெக்லஸ் பார்க்கலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த நெக்லஸ் தான், இது பார்த்தீங்கன்னா 6.800 கிராம்ஸ் வந்தது, 750 உங்களுக்கு மேக்கிங் சார்ஜஸ், ரொம்ப நீட்டாக இருந்தது. அடுத்தது இந்த கலெக்ஷன் பார்க்கலாம். ஸோ அடுத்தது இந்த நெக்லஸ் பார்த்தீங்கன்னா 9.420 வந்துச்சு, உங்களுக்கு மேக்கிங் சார்ஜஸ் 750. அடுத்தது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8.720 மேக்கிங் சார்ஜஸ் வந்து, 750 வந்துச்சு. இது எல்லாமே கொஞ்சம் கிராண்ட் கலெக்ஷன் தான். ஸோ இப்போ நம்ம சிட் பற்றி கேட்கலாம். ஜுவல்லரிலேருந்து பேசுகிறோம், நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா சிட்டு ஸ்கீம்லாம் இருக்குங்க மேடம். இப்போ மற்ற கடைக்கு நம்ம கடைக்கு என்ன பார்த்தீங்கன்னா, மற்ற கடையில் பார்த்தீங்கன்னா 11 மாதம் அந்த மாதிரி இருக்கும். நம்மக்கிட்ட ஷார்ட் பீரியடில் இருக்குது, 5.5 மாதம் ஸ்கீம் இருக்குது. நீங்கள் 5 மாதம் மட்டும் பே பண்ணால் போதும், நாங்கள் 1/2 மந்த் போனஸ் கொடுத்துருவோம். எடுக்கிற நாய்க்கு செய்கூலி சேதாரம் இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கலாம். அதே 11 மாதம் ஸ்கீம் இருக்குது, நீங்கள் 10 மாதம் மட்டும் பே பண்ணுவீங்க, நாங்கள் 1 மந்த் போனஸ் கொடுத்துருவோம். எடுக்கிற நாய்க்கு செய்கூலி சேதாரம் இல்லாமல் எடுத்துக்கலாம். இப்போ மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாதம் 10,000 ரூபா கட்டுறீங்கன்னா 10 மாதம் கட்டுவீங்க, 1 லட்சரூபா வந்துடும். நாங்கள் ஒரு 10,000 ரூபா போனஸாக கொடுத்துருவோம். அப்போ 1,10,000 ரூபாய்க்கு நீங்கள் செய்கூலி சேதாரம் இல்லாமல் எடுத்துக்கலாம். நம்மக்கிட்ட சிட்டில் வந்து இங்கே வந்து கட்டுற மாதிரி இருக்கலாம், ஆன்லைன் பேமெண்ட்டும் இருக்குங்க. ஆன்லைன் பேமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. டவுன் ஹாலில் ஓப்பன் ஆகிற ஸ்ட்ரீட்டில் நம்மளுக்கு 8th வந்து ஓப்பன் ஆக போதுங்க. நீங்கள் நம்ம ஸ்கீம் போட்டு எங்கே வேணால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட 8 பிரான்ச்சஸ் இருக்குது, 8 பிரான்ச்சஸில் எங்கே வேணால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.
பார்க்க போகிறது ஃபெதர் கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக சில கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்க போகிறோம். சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபுல் கோல்டு விரும்ப மாட்டாங்க, இந்த மாதிரி பீட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி போடுவாங்க. அதாவது இது வந்து நீங்கள் ட்ரெஸ் மேட்சிங்கோ இல்லை ஒரு சாரீ மேட்சிங்க்கோ ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி செயின்ஸ் எல்லாம். ஸோ இதெல்லாம் ரொம்ப விரும்பி போடுவாங்களே. இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இவங்ககிட்ட நிறைய இருக்குது. இது வந்து நீங்கள் எந்த கலர் பீட் வேணும்னாலும் அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா செஞ்சு கூட கொடுப்பாங்க. இவங்ககிட்ட வந்து கஸ்டமைசேஷன் கூட அவைலபிள் ஆகிருக்கு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது இதுதான். சில்லி ரெட்டில் பஞ்சான ஒரு செயினில் அங்கங்கே ஒரு கோல்டன் பீட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கான்ட்ராஸ்ட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா 2.770 grams வந்துச்சு. மேக்கிங் சார்ஜஸ் 1000 நாங்கள் 1000 எனக்கு இந்த ஜுவல்லரி கொஞ்சம் ஜாஸ்தி அப்படின்னு தோணுச்சு. ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக வந்து இதெல்லாம் போட்டிங்கன்னா நல்ல ஒரு ராயல் லுக் கொடுக்கும். இந்த பீட்ஸ்க்கெலாம் அவங்க கணக்கெடுக்க மாட்டாங்க, கோல்டுக்கு மட்டும்தான் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பேபி பிங்க்ல கோல்டன் பீட்ஸ் வச்ச மாதிரி கலெக்ஷன் தான். இது பார்த்தீங்கன்னா 2.300 millis வந்துச்சு. இதுக்கும் பார்த்தீங்கன்னா மேக்கிங் சார்ஜஸ் 1000 அப்படின்னாங்க. இது கூட எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் தோணுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சில கலெக்ஷன்லாம் நான் வேர் பண்ணி காமிச்சிருக்கேன், எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எனக்கு சூட்டபிளாக இருக்கிற மாதிரியும் நான் ஃபீல் பண்ணேன். பார்க்க போகிற கலர்ஃபுல் கலெக்ஷன் இது தான். இதில் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் ரொம்பவே அழகாக இருந்தது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.560 grams வந்துச்சு. இதுக்கு வந்து நீங்கள் மேக்கிங் சார்ஜஸ் 1000 அப்படின்னாங்க. இது கூட எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் தெரிஞ்சுது. ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே 1000 தான் இங்கே மேக்கிங் சார்ஜஸாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ளூ பீட் நல்ல அழகான டார்க் நேவி ப்ளூ. இது பார்த்தீங்கன்னா 2.770 grams அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கும் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 1000 rupees மேக்கிங் சார்ஜஸ் வரும். பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் பீடுங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. இது பார்த்தீங்கன்னா 11.100 grams வரும் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 750 1000 வரைக்கும் மேக்கிங் சார்ஜஸ் வரும் அப்படின்னாங்க. ஸோ ஃபெதர் கலெக்ஷனில் வெறும் நெக் பீசஸ் மட்டும்தானான்னு கேட்டால் கிடையாதுங்க, பேங்கிள்ஸ் இயரிங் எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம பேங்கிள்ஸ் பார்க்குறோம். இது ஒரு மீடியம் சைஸ் பேங்கிள் தான். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டு தான், ஜஸ்ட் 4.450 grams மட்டும்தான், 750 உங்களுக்கு மேக்கிங் சார்ஜஸ் வருது. மீடியம் சைஸ் பேங்கிள் இது. ஸோ இது மாதிரி ஃபெதர் கலெக்ஷன்லேயே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே டிசைனில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 6.780 grams, மேக்கிங் சார்ஜஸ் 750 grams இதுக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து ஜோடியாக பேர் பேங்கிள்ஸாகவும் வாங்கிக்கலாம், இல்லை சிங்கிள் சிங்கிளாக வேணாலும் வாங்கிக்கலாம். பட் பார்க்கறதுக்கு ஒரு கடா பேங்கிள் டைப்பில் ரொம்ப கிராண்டாக இருக்குது, நீங்கள் ஒன்று போட்டாவே அழகாக தான் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லா டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பீட் மாதிரியே தான் டிசைன்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. இந்த ஃபெதர் கலெக்ஷனில் இதுதான் வந்து பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மேக்ஸிமம் நான் பார்க்குறது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லான ஒரு கலெக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ப்ளூ பிங்க் வச்ச மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் இது. இதோட கிராம்ஸ் நம்ம பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா 7.640 grams வந்துச்சு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது பார்க்குறதுக்கு. இதெல்லாம் நம்ம மேட்சிங்காக போடும்போது நிஜமாகவே ரொம்பவே கிராண்டாக பியூட்டிஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி கலர்ஃபுல் கலெக்ஷன்ஸ் இவங்ககிட்ட நிறையவே இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு பட்டர்ஃப்ளை மாடலில் ஒரு பிரேஸ்லெட் தான். இது உங்களுக்கு 12 grams வரும். அடுத்தது ஃபெதர் கலெக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா பிரேஸ்லெட் டைப். பிரேஸ்லெட் டைப் நீங்கள் வாங்கும் போது உங்களுக்கு வந்து சைஸ் இஷ்யூஸ்லாம் வராது, ஏன்னா அது ஹூக் இருக்கிறதுனால. இது பார்த்தீங்கன்னா 9.380 grams வந்து, 750 உங்களுக்கு மேக்கிங் சார்ஜஸ். இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.